கதிர் வெடித்து பிளப்பு விழ கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பின் முதல் பிறப்பு தோன்றிவிட நதி வருமும் மணல் வருமும் நலம் வளர்த்த தமிழனங்கே உன்னை யான் வாழ்த்துவதும் என்னை நீ வணங்குவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் உன் புகழ் சேர் தென்புலவர் தன்னை வணங்குகின்றேன் தமிழ் புலவி வாழியரோ என்று தமிழ்தாயை வாழ்த்திய எங்கள் குருநாதர் கவியரசர் கண்ணதாசனுடைய கவிதையை சொல்லிவிட்டு இந்த மன்றத்தை வணங்குகிறேன். இங்குள்ள சான்றோர் பெருமக்களை வணங்குகிறேன். ஏற்புரை என்று சொல்லியிருக்கிறார்கள். சொன்னவர்கள் என் நாவின் நாற்காலியில் 5 நிமிட சங்கிலியை கட்டிவிட்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே கடல் தின்று செரிக்கக்கூடியவன். எனக்கு கடுகு தின்ன தந்திருக்கிறார்கள். 3 மணி நேரம் என்பது நான் மூச்சு விடுகிற நேரம். என்னை 5 நிமிடங்களிலிருந்து 10 நிமிடங்களுக்குள் முடித்து விடுகின்றிருக்கிறார்கள். இது ஒரு ஒலிம்பிக் வீரனை சாப்பிடுகிற தட்டிற்குள் ஓடி வாய்ந்தது போன்றது. என்னால் அப்படியெல்லாம் பேசிவிட முடியாது. என்றாலும் ஒன்றை சொல்லுகிறேன். ஏற்புரை தருகின்ற அளவிற்கு நான் பெரியவன் இல்லை. இதை பார்ப்புரை என்று வைத்துக் கொள்ளலாம். பார்ப்பு என்பது பறவைகளின் குஞ்சு. முத்தொள்ளாயிரத்தில் ஒரு பாடல் வரும், அள்ளல் பலனத்து அறக்காம்பல் வாய விழ வெள்ளம் தீ பட்டதென வெறிகி புள்ளி நந்தன் கைச்சிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தரோ கோச்சிலை வேல் நச்சிலை வேல் கோக்கோதை நாடு என்று ஒரு வெண்பா வரும். இது ஏற்புரை, கூடவே இந்த பார்ப்புரை. எங்கோ நின்று வேடிக்கை பார்ப்பான் உரை என்று கொள்ளலாம். ஆனால் இது பார்ப்பான் உரை அல்ல. வேறெந்த பொருளும் நீங்கள் கொண்டால் நான் பொறுப்பல்ல. நான் வேடிக்கை பார்ப்பான், கவிதைகளை கேட்பான் உரை. என்ன பேசுவது? ஒரு மன்றத்தில் 1-2 பேர் கவிஞர்கள் இருந்தால் கவிதை பேசலாம். அத்தனை பேரும் கொல்லர்களாக இருக்கிறீர்கள், நான் எங்கே வந்து ஊசி விற்பது? அத்தனை பேரும் கவிஞர்களாக இருப்பது ஒரு வகையில் மகிழ்ச்சி, இன்னொரு வகையில் புதிதாக எதையும் சொல்லிவிட்டு போக முடியாத சூழல். எனக்கு கம்பனை பேசுவதற்கு ஆசையாக இருக்கிறது, காலமேகத்தை பேசுவதற்கு ஆசையாக இருக்கிறது, சங்க இலக்கியங்களை பேசுவதற்கு ஆசையாக இருக்கிறது. ஆனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நேரம் வீட்டை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நான் எதை பேசுவதென்று தெரியவில்லை. 1-2 சொல்லிவிட்டு நான் உரையை முடிக்கிறேன். இந்த விழாவிற்கு நான் வருவதற்கு மிகவும் தயங்கினேன். அப்பா கவிக்கோ அவர்கள் சொன்னது போல நான் இந்த விருது தருகிறார்கள் என்ற போது நான் முற்றிலுமாக நான் மறுத்தேன். காரணம், நான் எந்த விருதுகளையும் யாரிடமும் பெற்றுக்கொண்டதில்லை, பெறக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கக்கூடியவன். ஆனால் அப்பா கவிக்கோ அவர்கள் சொல்லுகிற போது நான் முதலில் மறுத்தேன். இந்த நாளில் எனக்கு வேறு சில நிகழ்வுகள் இருந்தது உண்மை. ஆனால் அந்த நிகழ்வுகள் எல்லாம் நான் ரத்து செய்துவிட்டு இந்த விழாவிற்கு வந்ததற்கு காரணம் கவிக்கோ அவர்கள் மீது நான் வைத்திருக்கின்ற அளவிகந்த மரியாதை, அளவிகந்த பிரியம். அந்த மனிதன் கிட்டத்தட்ட கடல் குடித்து அகத்திய மாமுனி மாதிரி. நன்றாக பாருங்கள், 9 என்கின்ற தலைப்பில் அவர் ஒரு கவிதை எழுதுகிறார். 1 கொண்டை போட்டால் 9, நான் இல்லை அவர் எழுதிய வார்த்தை. 9 1 கொண்டை போட்டால் 9 என்று சொன்னவன் 6 தலைகளாக நேராக நிற்கிற போது 9 என்று சொன்னவன். மட்டுமல்ல, மரத்தை பற்றி பேசுகிற போது சொல்லுகிறார், ஒற்றைக்கால் தவம் இருந்து உள்ளிமீன் கொத்தும், 1000 நாவிருந்து மௌனம் பேசும் என்றெல்லாம் கவிதைகளில் புதிய புதிய பரிணாமங்களை, புதிய புதிய ஓமைகளை, புதிய புதிய படிமங்களை. ஒரு ஐக்கூக்காரன் செய்ய வேண்டியதை, ஒரு முகம் ஒரு புதுக்கவிதைக்காரன் செய்ய வேண்டியதை 70களை கடந்த பிறகும் செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு ஆசை என்னவென்றால் என் முன்னால் எவனையும் ஓடவிட்டு விடக்கூடாது கவிதையில் என்பது. என் பக்கம் திரும்பி பார்க்கின்ற போது 500 கிலோமீட்டருக்கு பின்னால் தான் எழுதுகின்ற கவிஞர்கள் இருக்க வேண்டும் என்று எழுதக்கூடியவன் நான். ஆனால் ஒவ்வொரு முறையும் பார்க்கிறேன், என்னை விட 100 கிலோமீட்டர் முன்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார். 1, நான் எழுதுவதை நிறுத்த வேண்டும், அல்லது அவரை காலி பண்ண வேண்டும். 2வது சொல்வது சாத்தியமில்லை என்றாலும் கூட அவர் எனக்கு போட்டியாக இருக்கிறார்.
சமீபத்தில் பனி விளக்கு என்று ஒரு கவிதை எழுதியிருந்தார். நான் அதற்கு ஒரு நீண்ட ஒரு திறனாய்வு எழுதியிருந்தேன், படித்திருக்க கூடும் நீங்கள். அத்தனை அழகாக எழுதியிருப்பார். வேலி முள்ளில் கூடு கட்டி என்று ஒரு வரி வரும். நாங்கள் எல்லாம் கிராமத்து பிள்ளைகள், நாங்கள் வேலி முள்ளில் கால் செருப்பு இல்லாமல் நடந்து போனவர்கள். எங்கள் கால்களில் வேலி முள் குத்தி ரத்தம் கூடு கட்டியதை அனுபவித்தவனால் அந்த வரி என்னை இரண்டு ஒரு நாட்கள் உறங்க விடவில்லை. அந்த பனி விளக்கு என்ற கவிதை என்னை மிகவும் பாடகப்படுத்தியது. ஒரு இரவு அழைத்து சொன்னேன், எனக்கு எப்பொழுதுமே நன்றாக எழுதியிருந்தால் பாராட்டவில்லை என்றால் தூக்கம் வராது. எங்கள் கவியரசர் கண்ணதாசனை மாதிரி நாங்கள் அவருடைய பிள்ளைகள், எங்களுக்கு பாராட்டுவதற்கு பயம் கிடையாது. பயம் எவனுக்கு வரும் என்றால் இல்லாதவனுக்கு பயம் வரும். பொறாமை என்பது இயலாமையின் கை குழந்தை. எங்களுக்கு பொறாமை கிடையாது. நான் யாரை வேண்டுமானாலும் பாராட்டுவேன், நன்றாக இருந்தால். பால் வேதம் என்பதே இல்லை. நன்றாக எழுதியவர்கள் சிறியவரோ பெரியவரோ யாராயினும் நன்றாக இருந்தால் வாழ்த்துவது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் நான் கவிக்கோவர்களுடைய நிறைய கவிதைகளை பார்த்து மிரண்டு போயிருக்கிறேன். அவர் கூழாங்கல்லை பற்றி எழுதுகிறார், மலையினுடைய பிஞ்சு என்று எழுதுகிறார். நான் சொன்னேன் அவரிடம், நீங்கள் இப்படியெல்லாம் எழுதி கொண்டிருந்தால் என் பேனாக்களை காய்லாங்கடையில் போட்டுவிட்டு வேறு வேலைதான் நான் பார்க்க போக வேண்டும் போல என்று. இன்னமும் அவருடைய எழுத்தில் கற்பனை குறையவில்லை. எழுதுவது சாதாரண எண் சீர்வத்தம் தான். அந்த எண் சீர்வத்தம் நமக்கு பிடிக்காத ஒரு வடிவம். ஏனென்றால் நிறைய மரபு கவிஞர்கள் எண் சீர்வருத்தத்தை அம்மியில் அரைத்து அரைத்து சலிக்க வைத்து விட்டார்கள். விருத்தத்தில் புகழ்பற்றவன் கம்பன். கம்பன் விருத்தம் அவ்வளவு அற்புதமாக இருக்கும். சாதுகு சோலை தோறும், கண்பக காடு தோறும், போதவிழி பொய்கை தோறும், புதுமணல் தடங்கள் தோறும், மாதவி வேலி பூக வனம் தோறும், வயல்கள் தோறும், ஓதிய உடல்கள் தோறும், உயிர் என உலாயதத்தை என்று சரையு நதியை பற்றி கம்பன் பேசி இருக்கிறார். தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் எந்த கொண்டல்கள் முழவின் எங்க செந்திரை எளிதி நீட்ட தேம்பிள்ளி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ கம்பன் பேசியிருக்கிறார். மறுக்கவில்லை. எங்கள் கவியரசர் எழுதியிருக்கிறார், தொட்டவின் பாம்பு என்றும் சுட்டவின் நெருப்பு என்றும் பட்டவின் அறிவதேயன் பழக்கம் என்றான பின்பு கெட்டவன் அழுகைதானே கெடுவதை நிறுத்த வேண்டும், பட்டவின் தேரல்தானே பட்டினத்தார்கள் வாழ்வு என்றெல்லாம் கவியரசர் பேசியிருக்கிறார். இன்று நான் எழுதேன், உமை ஏக்கத்தால் எழுதேன், ஏழை கன்று போல் எழுதேன், ஆனால் கவிதையில் எழுதேன். இந்த வண்டியிலே அழுத என்னை மறுபடி அள வைக்காமல் சென்று வாதவிழே, நாளை திரும்பவும் சந்திக்கின்றேன் என்றெல்லாம் எங்கள் கவியரசர் விருத்தத்தில் விளையாடிய உண்டு. அந்த ஓட்டத்தை, அந்த வேகத்தை, அந்த தமிழை நான் என் சீர்வருத்தத்தில் எங்கள் கவிக்கோவர்களிடம்தான் பார்த்திருக்கிறேன். அவ்வளவு அற்புதமான தமிழ். அந்த மனிதனை வாழ்கிற போதே நாம் கொண்டாட வேண்டும். அதில் பல பேர் என்ன செய்கிறோம் என்றால் காலம் கடந்த பிறகு இப்படி ஒரு கூட்டம் கொடுக்கிறோம். இல்லை, அந்த மனிதரை நான் பண்ணை தமிழ்ச்சங்கத்தை கைகூப்பி கேட்கிறேன், வாழுகிற போதே அந்த மனிதனுக்கு ஒரு பெரிய விழா விடுங்கள். அந்த விழாவிற்கான மொத்த செலவையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த மனிதனை தங்கத்தில் குளிப்பாட்டுவோம். அந்த மனிதனுடைய தமிழை கடைக்கோடி தமிழனுடைய காதுகளுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். பிரமாதமான கவிஞர். நான் சில வரிகளை அவரிடம் பேசிக் கொண்டிருப்பேன் அவருடைய கவிதைகளை பற்றி. அப்படியா விக்டர், நான் அப்படியா எழுதியிருக்கிறேன் என்று ஒரு குழந்தையை போல கேட்பார் மனிதன். அவர் எழுதுவதை அவர் தலைக்கு மேல் நிறுத்திக் கொள்வதில்லை. அதனால தான் அவர் தலையில், அவர் தலைக்கு மேலும் ஒன்றில்லை, தலைக்கு மேல் கர்வம் இல்லை என்று சொல்ல வந்தேன். நீங்கள் வேற ஏதாவது நினைத்துக் கொள்ளக்கூடாது. இளநீருக்கு மட்டுமல்ல, அவருக்கும் அழகுதான் வழுக்கை இல்லையா. மிக அற்புதமான மனிதர். ஒரு சின்ன கர்வம் கூட கிடையாது. நாம் இவ்வளவு எழுதியிருக்கிறோம். காரணம், பாவேந்தரோடு பாவேந்தருடைய பார்சறையில் இருந்து வந்தவர், இந்த பக்கம் அன்பழகனாரோடு பழகியவர், நான் கைகூப்பி வழங்கக்கூடிய வலம்புரி ஜானோடு பழகியவர், இன்னும் பெரிய பெரிய ஜாம்பவன்களோடு இருந்தவர். ஆனால் ஒரு இடத்தில் கூட தான் இவ்வளவு பெரிய மனிதன் என்று கருதியதே இல்லை. அந்த ஒரு அன்பிற்காக இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த மேடையின் சார்பாக நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். நான் பெயருக்கு முன்னால் யார் பட்டம் போட்டாலும் தொலைபேசி செய்து திட்டுவது வழக்கம். அது கவிக்கோ என்று பட்டம் இருந்தாலும் சரி, கவி சுடர் என்று பட்டம் இருந்தாலும் சரி, கவி மாமணி என்று பட்டம் இருந்தாலும் சரி, மற்றவர்கள் போடட்டும், நீங்கள் ஏன் போடுகிறீர்கள் என்று கேட்கக்கூடியவனா? என் அருமை சகோதரன் வேல்முருகன் பார்த்த பார்வை. தஞ்சை தமிழ் மன்றத்தில் கவிக்கோ விக்ரதாஸ் என்று என்னை போட்டார். நான் அப்பவே கூப்பிட்டு சொன்னேன், என் நல்லா இருப்பேன், அந்த பெயரை நல்லா இருப்பேன் எடுத்து. எனக்கு அது உடன்பாடு இல்லை. காரணம், கவிக்கோ என்பதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், கவியரசு என்றால் அது கண்ணதாசன் தான்.
மக்கள் திலகம் என்றால் எப்படி எம்ஜிஆரோ, நடிகர் திலகம் என்றால் எப்படி சிவாஜி கணேசனோ, அதுபோல கவியரசு என்றால் அது கண்ணதாசன் மட்டும்தான். கவி பேரரசு என்று வைத்துக் கொண்டால் நாங்கள் ஒப்பவில்லை. இதற்காகவே எனக்கு கலைஞர் மீது இப்பொழுதும் கோபம் உண்டு. இந்த மேடையிலே நான் பதிவு செய்கிறேன், கவியரசு என்றால் அது கண்ணதாசன், அது என்ன கவி பேரரசு? உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் வேறுபட்டம் கொடுத்திருக்க வேண்டும். அந்த அளவிற்கு எனக்கு கோபம் உண்டு. நான் கவிக்கோ என்றால் அது நிச்சயமாக அப்துல் ரஹ்மான் அவர்கள் தான். ஆனால் நானே ஐயா துரைவசாஸ் அவர்களை அறிவதற்கு முன்னதாக நான் கேட்டேன் ஒரு முறை. அவர் நிறைய காரணங்கள் சொன்னார். தொடர்ந்தவுடைய கவிதைகளை நான் படித்த பிறகு நான் சொன்னேன், இந்த பட்டத்திற்கு பொருத்தம் இருவர் கவிக்கோவிற்கு, ஒன்று அப்துல் ரஹ்மான், இன்னொன்று நீங்கள் என்று சொன்னேன். அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் அந்த பட்டத்திற்கு நான் பொருத்தமானவர் இல்லை. தயவு செய்து அப்பாவிடமும் கேட்டுக்கொள்ளுகிறேன், இனிமேலாவது வெறும் விக்ரதாஸ் என்றே போடுங்கள். நான் எந்த பட்டங்களையும் நான் போடுறதுக்கு விரும்புவதில்லை. ஏனென்றால் எம் வெள்ளிசை மாமன்னர் ஐயா எம்எஸ்வி அவர்கள் இளையராஜாவை மேடையில் வைத்துக் கொண்டே எனக்கு சின்ன கண்ணதாசன் என்று பட்டம் கொடுத்தவர். 2000களில் நான் அந்த மேடையில் ஏற்புரையாற்ற வந்த போது சொன்னேன், உயிர் போகிற வரை அந்த பட்டத்தை நான் போட்டுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் அது கவியரசர் கண்ணதாசனை நான் அந்த பெயர் போட்டுக்கொண்டால் அதை விட அவரை எச்சில் துப்பி விட முடியாது. அதனால் தயவு செய்து இனிமேலாவது விழாவிற்கு என்னை அழைப்பவர்கள் தயவு செய்து என்னை கவிக்கோ என்று போடாதீர்கள். அந்த தகுதி எனக்கு இல்லை, நான் அந்த அளவிற்கு வளரவில்லை. மட்டுமல்ல அது துரைவசராசனுக்கும் அப்துல் ரஹ்மானுக்கும் இருந்து விட்டு போகட்டும். அதற்காக வேற ஏதாவது பட்டங்களை தயார் பண்ணிடாதீங்க. இந்த வாய்ப்பை தந்ததற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இத்தனை பெரிய மக்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள், அத்தனை பேரும் கவிஞர்கள், இத்தனை தூரம் என்னை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு நிறைய இலக்கியம் பேசுவதற்கு ஆசை. நான் எந்த தயாரிப்பும் செய்து கொள்வதில்லை. புத்தகங்கள் மேடைக்கு வருவதற்காக படித்துக் கொண்டு வருபவன் இல்லை. வாய் திறந்தால் கொட்டும், வரும். தமிழ் நம் நாவில் இருக்கக்கூடியது, நம் நெஞ்சத்தில் இருக்கக்கூடியது. நிறைய வாசியுங்கள். பெரியவர்களாக இருக்கிறீர்கள், பெரும்பாலும் தலை நரைத்தவர்களும் தலை மையில் இருப்பவர்களும் இருக்கிறீர்கள். அத்தனை பேரையும் அன்போடு வணங்குகிறேன். நிறைய வாசியுங்கள், சங்க இலக்கியங்கள் வாசியுங்கள், நிறைய கிடைக்கும். நிறைய அற்புதமான கற்பனைகள், அற்புதமான கவிதைகள் இருக்கின்றன. அதையெல்லாம் படித்து முடித்து விட்டு கம்பராமாயணம் படியுங்கள், சிலப்பதிகாரம் படியுங்கள், அப்படியே திருக்குறள் படியுங்கள். இதை தாண்டி வருகின்ற போது பாரதி படியுங்கள், முடிந்தால் கவியரசர் கண்ணதாசனை படியுங்கள். என்னை போல உங்களுக்கும் தமிழ் வரும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.